ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பார்க்கில் 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதோட ப்ரிவியூ இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்ன நியூ ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாமே ஸ்பார்க் 4X இருக்க நியூ ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்கணும்னா, யூசர் டிஃபைன் டேபிள் ஃபங்க்ஷன் UDTF கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல் நெசசரி லைப்ரரிஸுமே நாங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேலண்டர் அண்ட் ஸ்பார்க் செஷன் அண்ட் UDTF எல்லிட் அண்ட் காலம், இந்த மூணு ஃபங்க்ஷன் எனக்கு தேவைப்படுது. அதை நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்பார்க் செஷனில் ரிமோட்டை யூஸ் பண்ணி நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பண்ண எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து மாஸ்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் ஆப்ஷன் வந்து ஸ்பார்க் கனெக்டோட கனெக்ட் பண்ணி ஒரு கிளைண்ட் API காலில் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட டீட்டெயில் செஷன் நம்ம வர செஷனில் நம்ம இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், ஸ்பார்க் கனெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. இப்போதைக்கு ஸ்பார்க் வேரியபிள் கிரியேட் பண்ணது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒரு UDTF ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். அது என்ன பண்ணணும்னா, மந்த் எண்ட் ஆஃப் த டே, அதாவது ஒரு இயரை நான் ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணால் அந்த இயரில் இருக்க 12 மந்த்ஸ்க்கும் என்ன லாஸ்ட் டே அப்படிங்கிறத எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இயர், மந்த் அண்ட் எண்ட் டேட் இது மூணுமே எனக்கு ரிட்டனாக கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஸோ மந்த் EOD-ல இந்த கரண்ட் இயர் 2024 பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இயர், மந்த், எண்ட் டேட் மூணுமே கிரியேட்டாக இருக்குது. ஸோ 2024 வந்து லீப் இருங்கிறதுனால பிப்ரவரி பார்த்தீங்கன்னா எனக்கு 29 days வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் நான் லீப் இயர்னா எனக்கு 28 days வரும். ஸோ ஜஸ்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குது. ஸோ இது ஒரு டேட்டா ஃப்ரேம் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நார்மல் நம்ம டேட்டா ஃப்ரேமோட கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ சாம்பிள் டேட்டா பார்த்தீங்கன்னா, நேம், டெய்லி சேலரி அண்ட் மந்த். ஸோ இதில் வந்து பெண்டிங் மந்த் என்னங்கிறது நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கிறது ஆஸ் யூஷுவல் ABCங்கிற மாதிரி நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். டெய்லி சேலரி, அவங்களுக்கு எவ்வளோ டெய்லி சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், எந்த மந்த் இன்னும் பெண்டிங்காக இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன், இதை நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம், டெய்லி சேலரி அண்ட் மந்த், இதோட டோட்டல் டேட்டா ஃப்ரேம் அவுட்புட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமையும் அந்த எண்ட் ஆஃப் மந்தோட நம்ம டேட்டா எடுக்கிறோம்ல, இந்த டேட்டா ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணி இவங்களுக்கு என்ன சேலரி, ஆக்சுவல் சேலரி வந்து ஒரு மந்த்துக்கு கொடுக்கணும், பெண்டிங் சேலரி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அதான் சின்ன யூஸ் கேஸ். ஸோ இப்போ நான் ஒரு ஜாயின் பண்ணுறேன். ஸோ டேட்டா ஃப்ரேம் ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம் DF மந்த் EOD-ங்கிற அந்த டேட்டா ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணுறேன். என்ன ஜாயின் போட்டு அவுட்புட் எடுத்துருவேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு ஜாயின் பண்ணுவது பார்த்தீங்கன்னா மந்த்து, நேம் அண்ட் டெய்லி சேலரி இந்த இயரு அப்படி ரெண்டு டேபிளுமே ஜாயின் பண்ணி நமக்கு அவுட்புட் இங்கே வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஜாயின் பண்ண டேட்டா ஃப்ரேமில் டோட்டல் சேலரின்னு ஒரு புது காலம் ஆட் பண்ணுறேன். டெய்லி சேலரியை இன்ட்டு எண்ட் ஆஃப் த டே, நமக்கு இங்கே எத்தனை டேஸ் பெண்டிங் இருக்கோ அதோட டே வைஸ் சேலரியை நம்ம கால்குலேட் பண்ணி டோட்டல் சேலரியை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சேலரி நமக்கு இப்போ டிரைவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குன்றதை பேஸ் பண்ணி அவங்க டோட்டல் சேலரி இது கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன யூஸ் கேஸ் அவுட்புட் மூலமாக எடுத்துக்கலாம். இதே நீங்கள் UDTF இல்லாமல் பண்ணால் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே வந்து நீங்கள் டிரைவ் பண்ணி லாஜிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி எழுதணும். பட் UDTF வந்து நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். இதான் இதோட அட்வான்டேஜ். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்.